ஹே காய்ஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நம்ம வந்து ஷாமியோட புதுசாக லான்ச் பண்ண மீ ட்ரூலி வயர்லெஸ் 2 இயர்ஃபோன்ஸோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த இயர்ஃபோன்ஸ் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 10 டேஸ் மேலே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த இயர்ஃபோன்ஸில் எனக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கு, என்னெல்லாம் பிடிக்கல, எதெல்லாம் சேஞ்சஸ் பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும், அண்ட் இதோட ப்ரைஸ் மற்ற எல்லா டீட்டெயில்ஸுமே பார்க்கலாம். ஸோ ரிவ்யூ போகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு குட்டி அன்பாக்சிங் பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாக்ஸ் வந்து இந்த வாட்டி ரொம்ப சிம்பிளாகவே கொடுத்துட்டாங்க. என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குன்றாங்க. ஒர்க் வித் வாய்ஸ் அசிஸ்டன்ட், ஈஸி ஒன் ஸ்டெப் பேரிங். பேக் சைடில் வந்தோம் அப்படின்னா இதுலேருந்து 250 mAh பேட்டரி இருக்குது. அண்ட் இயர்ஃபோனோட பேட்டரி வந்து 30 mAh அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ளூடூத் 5 சப்போர்ட் இருக்குது, இது ஒரு அட்வான்டேஜ். வயர்லெஸ் வந்து 10 மீட்டர்ஸ் வரைக்கும் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்க பேட்டரி டைப் வந்து லித்தியன் அயான் பேட்டரி தான், பாலிமர் பேட்டரி கிடையாது. பட் MRP பார்த்தோம் அப்படின்னா 5499, 5500 ரூபா போட்டிருக்காங்க. பட் இதை வந்து 4500 ரூபாய்க்கு வந்து அவங்க செல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நம்ம இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணுறது பெரிய இதெல்லாம் எதுவுமே இல்லை, சும்மா நம்ம இந்த ஸ்டாப்பை ரிமூவ் பண்ணால் போதும். ஓப்பன் பண்ணோடனே இயர்ஃபோனோட பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு சிம்பிளான பேக்கேஜிங். இதை இப்போதைக்கு சைடில் வச்சுட்டு பாக்ஸில் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு செக் பண்ணி பார்ப்போம். அடுத்து வந்து நம்மளுக்கு டைப் சிக்கான கேபிள் கொடுத்துருக்காங்க, அண்ட் யூசர் மேனுவல் வந்து பெருசாக கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸ் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓப்பன் பண்ணோடனே 2 இயர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குது, மேட் ஃபினிஷோடு கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஓப்பன் க்ளோசிங் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, டப் டப்னு க்ளோஸ் ஆகிடுது. பாக்ஸோட வெயிட் வந்து 50 கிராம் இருக்குது. அண்ட் இங்கே வந்து பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. பாட்டமில் வந்து சார்ஜிங்காக போட்டு டைப் சிக்கான போட்டு, மற்றபடி மீ பிராண்டிங் இருக்குது இந்த பக்கம். இப்போ நம்ம இயர்பட்ஸ் கிட்ட வந்தோம் அப்படின்னா ரைட் சைடில் வந்து 2 இயர்பட்ஸ்லேயுமே வந்து IR சென்சார் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா நீங்கள் பாட்டு எதாவது கேட்டுட்ருக்கீங்க, இன்கேஸ் வந்து நீங்கள் காதுலேருந்து ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இயர் டிடெக்ட் பண்ணிவிட்டு பாஸ் பண்ணிவிடும். ஸோ அது வந்து அட்வான்டேஜாக. அண்ட் கீழே வந்து சார்ஜிங்கான போட்டு அண்ட் மைக்ரோஃபோனும் கொடுத்துருக்காங்க. அண்ட் மேலேயும் வந்து மைக்ரோஃபோன், மேலே இருக்கிறது வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்ரோஃபோன். ஸோ நான் இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு என்னோடய ஒப்பீனியன்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம பாக்ஸோட டிசைன் எடுத்துகிட்டோம்னா கொஞ்சம் காம்பாக்டான சைடில் தான் இருக்குது. பட் இது வந்து நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும், ஏன்னா இந்த மூடி இருக்குது பார்த்தீங்களா, இது மூடி வந்து கொஞ்சம் லூஸாக இருக்க சைடில் தான் இருக்குது இந்த பக்கம்லாம் பார்க்கும்போது. ஸோ இது வந்து நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணோம் இந்த பாக்ஸோட மூடியை மட்டும். நார்மலாக இந்த கேஸ் வந்து நீங்கள் பேண்ட் பாக்கெட்லேயே வந்து வச்சுட்டு போகலாம். ஸோ டிசைன் வைஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் காம்பாக்டான சைடில் இருக்குது, நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது பாக்கெட்டில் கூட வச்சுட்டு போகலாம். அடுத்து நம்ம கனெக்டிவிட்டின்னு எடுத்துகிட்டோன்னா இந்த ப்ளூடூத் இயர்ஃபோன்ஸ் வந்து ப்ளூடூத் 5 வெர்ஷனோட வருது, கொஞ்சம் லேட்டஸ்டான வெர்ஷன் தான் இது. பட் இதில் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா உங்ககிட்ட வந்து ஷாமி ஃபோன் இருக்குது அப்படின்னா இந்த பாக்ஸ் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபோன் கிட்ட எடுத்துகிட்டு போனாலே வந்து உங்களுக்கு உங்கள் ஃபோனில் ஒரு பாப்அப் காட்டும். ஸோ அந்த பாப்அப்லேயே வந்து நீங்கள் ஈஸியாக பேர் பண்ணிடலாம். பேர் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இதில். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பேட்டரி பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக காட்டும். ஸோ அது வந்து ஷாமி ஃபோன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாகவே இருக்குது. அண்ட் மற்ற ஃபோன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் எதுவுமே இல்லை, இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பவர் பட்டன் வந்து ஒரு 2 செகண்ட் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் சைடில் லைட் எரியும். அப்படியே வந்து உங்கள் ஃபோன் ப்ளூடூத்தில் வந்து இந்த ஹெட்செட்டோட நேம் காட்டும், நீங்கள் அப்படியே பேர் பண்ணிடலாம். பட் இதில் நான் ஒரு இஷ்யூ பார்த்தேன், என்ன அப்படின்னா என்னோடய யூசேஜ்க்கு எப்படி இருந்தது அப்படின்னா நான் இப்போ வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா அடுத்த வாட்டி திருப்பி வந்து ஆட்டோமேட்டிக்காக பேர் ஆகாது, நான் மேனுவலாக போயிட்டு பேர் கொடுத்தா மட்டும்தான் வந்து கனெக்ட் ஆகுது. ஸோ அது வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அண்ட் ஹெட்செட் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் கால் கூட பேசுவோம், மியூசிக்கு மட்டும் இல்லை கரெக்டாக. இப்போ வந்து நம்ம கால் குவாலிட்டியான இதை பற்றிலாம் பார்க்கலாம். இந்த ஹெட்செட்டுக்கு பாட்டமில் வந்து உங்களுக்கு மைக் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த பக்கம் கனெக்ட் பண்ணி பேசும்போது பாட்டமில் இருக்கிறதுனால உங்கள் ஆடியோ வந்து நல்லாவே பிக்கப் பண்ணிக்குது. ஆப்போசிட்டில் நீங்கள் கால் பேசுகிறவங்களுக்கு வந்து ப்ளூடூத் ஹெட்செட்டில் தான் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டவுட்டே வராது. ஸோ கால் குவாலிட்டி எல்லாமே வந்து நல்லா தான் இருக்குது. வால்யூம் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அடிக்கேட்டாக தான் இருக்குது. நீங்கள் ரூம் உள்ள வரைக்கும் பேசுனீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும். பட் நீங்கள் ரோட்டில் போய் நிற்கிறீங்க, அங்கே நீங்கள் கால் எடுத்து பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபுல் வால்யூமில் வச்சு பேசினா கூட உங்களுக்கு அந்த சவுண்டு வந்து கால் பேசும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் என்னோடய ஃபீலிங். எதுக்காக அவுட்டோரில் மட்டும் இந்த மாதிரி இஷ்யூ இருக்குது அப்படின்னா இது வந்து கம்ப்ளீட்டாக இன் இயர் கிடையாது, உங்களுக்கு வந்து காதுக்கு பாதி காதில் தான் வந்து உள்ளே போகுமே இது. ஸோ உங்களுக்கு வந்து ஆம்பியன் நாய்ஸ் எல்லாமே வந்து காது கேட்கும், வெளியில் என்னென்ன பேசிகிட்டு இருக்காங்களோ எல்லாமே வந்து உங்களால் கேட்க முடியும் அவுட்டோரில் இருக்கும்போது. ஸோ இதனால் வந்து நீங்கள் கால்ஸ் பேசும்போது மட்டும் ரொம்ப லவுட்னஸ் இல்லை அப்படின்னு நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். அடுத்து நம்ம மியூசிக்னு எடுத்துக்கிட்டோன்னா இதில் எல்லாருமே வந்து சிம்பிளாக சொல்கிறது என்ன அப்படின்னா இதில் 14.2 mm டிரைவர் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப பெரிய டிரைவர். ஸோ உங்களுக்கு மியூசிக் குவாலிட்டி எக்ஸலண்ட்டாக இருக்கும், பேஸ் எல்லாமே வந்து தாரமாராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ப்ராக்டிக்கலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா
நார்மல் வயர்டு இயர்ஃபோனில் கிடைக்கிற குவாலிட்டி கூட இதில் இல்லை அப்படின்னு தான் நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். உங்களுக்கு பேஸ் வந்து நல்லா அடிக்கேட்டாக இருக்குது. இன்டோரில் யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த யூஸருக்கு வந்து சாட்டிஸ்ஃபைங்காகவே இருக்கும். அவுட்டோரில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஆம்பியன் நாய்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணாது. அதை வந்து நீங்கள் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அவுட்டோரில் யூஸ் பண்ணோம்னா ஃபுல் வால்யூமில் வச்சு தான் யூஸ் பண்ணோம். அண்ட் மியூசிக்கோட குவாலிட்டி நம்ம எடுத்துட்டோம்னா பேஸ் வந்து நல்லா அடிக்வேட்டாகவே இருக்குது. வோக்கல்ஸ் எல்லாமே வந்து நல்லா தான் இருக்குது, பட் ரொம்ப அந்த கிறிஸ்டல் கிளியராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் பர்சனலாக ஃபீல் பண்ணல. பட் ப்ளூடூத் இயர்ஃபோன் நம்ம எடுத்துட்டோம்னா மியூசிக் குவாலிட்டி வந்து நல்லாவே இருக்குது. பைடோன்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கொஞ்சம் ஓகே தான் இருக்குது. ஸோ மியூசிக்கில் வந்து ஓகேவாக இருக்குது. இன்டோரில் உங்களுக்கு கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். அவுட்டோரில் யூஸ் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் நீங்கள் ஃபுல் வால்யூம் வச்சு கேட்டால் தான் வந்து உங்களுக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஏன்னா இதோட டிசைனே வந்து அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து அந்த ரப்பர் டிக் கொடுத்து காதுக்குள்ளே போகிற மாதிரி இருந்ததுன்னா அந்த டிசைன் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஃபீல் கொடுக்கும். இது இந்த டிசைனில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் கிடைக்குது. ஸோ இந்த இயர்ஃபோனுக்கு வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. என்ன அப்படின்னா இதில் வந்து LSDC கோடெக் சப்போர்ட் ஆகும். ஸோ உங்ககிட்ட வந்து ஷாமி ஃபோன்ஸ் இருக்குது அப்படின்னா ஷாமி ஃபோன்ஸில் வந்து LSDC கோடெக் ஒர்க் ஆகும். ஸோ அதில் நீங்கள் மியூசிக் கேட்டிங்க அப்படின்னா மியூசிக்கோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும் உங்களுக்கு. பட் மற்ற ஃபோன்ஸில் எல்லாமே வந்து அந்த LSDC கோடெக் இருக்காது. ஸோ அது மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இவங்க வந்து மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க லான்ச் ஈவெண்ட்லேயே வந்து LSDC கோடெக் வந்து இதில் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் மற்ற ஃபோன்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது AAC கோடெக்கில் தான் வந்து உங்களுக்கு சாங்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உங்களுக்கு கேட்க முடியும். அண்ட் இன்னொரு ஸ்பெஷல் திங் என்ன அப்படின்னா இந்த LSDC மோடு நீங்கள் ஷாமி ஃபோன்ஸில் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா பப்ஜிலாம் விளையாடும் போது வந்து நல்லாவே இருக்குது. பட் மற்ற ஃபோன்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது லைட்டாக ஒரு கால் செகண்ட் லேக் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அது வந்து நீங்கள் கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் நம்ம எடுத்துட்டோம்னா இதில் வந்து இயர் டிடெக்ஷனுக்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இயர் டிடெக்ஷன் எதுவுமே இல்லை, இங்கே வந்து IR சென்சார் கொடுத்துருக்காங்க இது பக்கத்தில். நீங்கள் ரெண்டு காதில் வச்சு மியூசிக் கேட்டுட்ருக்கீங்க, சடனாக வந்து ஒரு காதில் வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா மியூசிக் வந்து பாஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி இயர் டிடெக்ஷன் வந்து ரெண்டு இயர்ஃபோன்ஸுக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து கார்லேருந்து எடுத்தோடனே இமீடியட்டாக உங்களுக்கு பாஸ் ஆகிடும். அது எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. பட் இன்னொன்று என்ன அப்படின்னா இங்கே வந்து கெஸ்டர் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னா கெஸ்டர் சப்போர்ட் நல்லா தான் ஒர்க் ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு வெப்சைட் நீங்கள் ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா கூகுள் அசிஸ்டன்ட் ஒர்க் ஆகும். ரைட் சைட் நீங்கள் டபுள் டேப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கால்ஸ் அட்டன் பண்ண முடியும். அண்ட் ப்ளே பாஸ் கூட பண்ண முடியும். பட் இது என்ன அப்படின்னா இயர்ஃபோன்ஸ் வந்து நீங்கள் ஒரு 10 நிமிஷம் மேலே யூஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, காதில் வந்து உங்களுக்கு அந்த கம்ஃபர்டபுளான ஃபீல் இல்லை. என்னோடய காது வந்து ரொம்ப சின்னது, நான் எந்த இயர்ஃபோன் சூஸ் பண்ணுறதா இருந்தாலும் இந்த குட்டியாக ஒரு இயர்பட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை தான் போட்டு யூஸ் பண்ணுவேன். இது வந்து 14.2 mm டிரைவர்ஸ் ரொம்பவே கொஞ்சம் பெரிய சைஸ் தான் டிரைவரு. ஸோ எனக்கு வந்து அந்த கம்ஃபர்டபுளான ஃபீல் இல்லை. ஸோ நான் வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணும்போது கூகுள் அசிஸ்டன்ட் பேக்கப் ஆகுது. ரைட் சைடு அட்ஜஸ்ட் பண்ணும்போது இந்த மாதிரி எல்லாம் வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸஸ் இருக்குது. அண்ட் இன்டோரில் வால்யூம்ஸ்னு எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து 60-70% கேட்டிங்கனாலே நல்லா அடுக்கேட்டாக இருக்குது. நீங்கள் வந்து 100% வால்யூமில் தான் வச்சு கேட்கணும்னு இல்லை. ஸோ அது வந்து ஒரு நல்ல அட்வான்டேஜ் இந்த இயர்ஃபோன்ஸில். அண்ட் பேட்டரி லைஃப் நம்ம எடுத்துட்டோன்னா இவங்க ஷாமியில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 4 hours பேட்டரி லைஃப் வரும். அண்ட் கேஸுக்கு வந்து 14 hours அப்படின்றாங்க. நீங்கள் ஒரு வாட்டி வந்து கேஸ் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் 10 watt சார்ஜரில் சார்ஜ் பண்ணதுக்கு வந்து 1 மணி நேரத்தில் வந்து கேஸ் வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிடுச்சு. அண்ட் இது வந்து உங்களுக்கு என்னோட பேட்டரி லைஃப்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 3.5 to 4 hours வந்தது. இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த இயர்ஃபோன்ஸோட பேட்டரி லைஃப் மட்டும்தான் வந்து உங்களுக்கு அந்த 3.5 to 4 hours. இது வந்து 1% to 1% மைலேஜ் வந்து டிஃபர் ஆகும். நம்ம யூஸ் பண்ணுற வால்யூம் இதெல்லாமே வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர் பேட்டரி லைஃப் டிசைட் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் வந்து அரௌண்ட் 50-60% வால்யூம் வச்சு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 5 hours பேட்டரி லைஃப் கூட வருது. பட் வந்து நீங்கள் அந்த 80% மேலே அப்படி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பேட்டரி லைஃப் வந்து 3.5 இந்த டைமில் தான் உங்களுக்கு கிடைக்கிது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸில் வந்து எனக்கு நான் செக் பண்ணதில் வந்து 10-12 hours வருது. நீங்கள் இந்த இயர்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கம்ப்ளீட்டாக சார்ஜ் ட்ரெயின் ஆகிட்டதுக்கப்புறமா இந்த கேஸில் போடுங்க. ஏன்னா இந்த கேஸ் வந்து நீங்கள் உள்ளே வச்சால் வந்து சார்ஜிங் ஆக ஸ்டார்ட் ஆயிடும். இது கேர்ஃபுல்லா உங்களால பாத்துக்க முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வெளியில எங்கேயாச்சும் உங்க டேபிள் மேல இல்ல பேக்ல எங்கேயா போட்டு வச்சுக்கோங்க. உங்களால கேர்ஃபுல்லா பாத்துக்க முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த கேஸ்லயே போட்டு வச்சிருங்க. இந்த கேஸ்ல போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சார்ஜ் ஆயிட்டு இருக்கும். ஸோ உங்களால வந்து ஒரு 3-4 times வந்து இதை கம்ப்ளீட்டா இந்த கேஸ்ல போட்டு சார்ஜ் பண்ண முடியும். இது வந்து ஒரு அட்வான்டேஜ். அந்த கேஸ்க்கு வந்து ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் இருக்கு. நான் 10 watt சார்ஜர்ல சார்ஜ் பண்ணதுக்கு வந்து 1 hour வந்து ஃபுல் சார்ஜ் ஆயிடுச்சு. அண்ட் பிரைஸ்ல எடுத்துட்டோம்னா இந்தியால வந்து 4500 rupees செட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிரைஸ்க்கு இது வர்த்தான் கொஞ்சம்
இதை ஃபிட்ட காதில் வச்சு செக் பண்ணி பாருங்கள் உங்கள் காதுக்கு வந்து இது கரெக்டாக ஃபிட்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த டிசைன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பர்சனலாக வந்து எனக்கு இந்த டிசைன் பிடிக்காது, ஏன்னா ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீலே இல்லை காதில் வந்து. சும்மா ஒரு 10 minutes கொஞ்சம் வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி தான் இருக்குது. பட் நீங்கள் வந்து வாக் நடந்து போனோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா காதில் வந்து கீழே விழலை. இதே நீங்கள் வந்து ரொம்ப ஹெவியாக புஷ் பண்ணால் கூட காதில் நல்லா தான் ஃபிட்டாக உட்காந்துட்டு இருக்கு. பட் ஒரு 10 நிமிஷம் மேலே நீங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அது வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஆக்டிவலாக சொல்லணும் அப்படின்னா ரியல்மியில் லான்ச் பண்ணாங்களே அதோட டிரைவர் வந்து இதை விட சின்னதாக இருக்குது. ஸோ அது வந்து இன்னும் கொஞ்சம் காதில் கம்ஃபர்டபுளாக உட்காரோம் அப்படின்னு. இந்த இயர்ஃபோன் வந்து நான் கண்டினியூஸாக யூஸ் பண்ணுவேன்னா இதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணுவேனா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக டவுட் தான். பெரிய ஃபேன் கூட இல்லை இதுக்கு. எனக்கு அந்த நெக் பேண்ட் டைப் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. அந்த பேட்டரி லைஃப் கூட அதில் பெட்டராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் ட்ரூலி வயர்லெஸ்ஸாக போனோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை சூஸ் பண்ணுங்கள். ஆல்டர்னேட்டிவ் வந்து ரியல்மியில் இருக்குது. பட் ப்ளூடூத் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன் ப்ளஸில் வந்து ஒன் ப்ளஸ் ஜி புல்லட்ஸ் இயர்ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு இதை அப்படியே பாதி அமௌண்ட் தான் அது 2000 ரூபாய். பட் பேட்டரி லைஃப் வந்து இதோட கொஞ்சம் பெட்டரான பேட்டரி லைஃப் கிடைக்கும். அதை செக் பண்ணி பாருங்க. என்னோட யூசேஜ் எடுத்துட்டோம், எனக்கு வந்து இந்த ஹெட்செட் சுத்தமா செட் ஆகாது. இந்த மாதிரி ஹெட்செட் வந்து நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். என்னோட பர்சனல் ஃபீலிங் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். என்னோட ப்ளூடூத் ஹெட்செட் வந்து சோனி WI-200 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயர்ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அந்த இயர்ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வந்து கூடிய சீக்கிரமே நம்ம சேனலில் போட ட்ரை பண்ணுறேன். ஏன்னா அது வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 4 மாதமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடு அதில். நான் முக்கியமாக அது வாங்கினது காரணமே வந்து அந்த குட்டியான டிரைவர் தான். இந்த அளவு பெரிய டிரைவர் கிடையாது அது. ஸோ அந்த இயர்ஃபோன் பற்றி நான் வந்து டீட்டெயிலாக நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சோ தட் நம்ம சேனல்லேருந்து போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்துடும். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.